இல்லாமல் சூட்சும உடல் மூலம் சிலர் பயணிக்கிறார்கள். நாம் இந்த நமது உடலின் ஐம்புலன்களின் மூலமாகத்தான் பார்க்கிறோம், கேட்கிறோம், நுகர்கிறோம், சுவைக்கிறோம், உணர்கிறோம். இறப்புக்கு பின் நமது சூட்சும உடலின் மூலம் இவற்றை நம்மால் அனுபவிக்க முடியுமா? தங்களின் கருத்து என்ன ஐயா? இல்ல அதுல வந்து அவங்களுக்குமே அந்த சூட்சும உடல் மூலமாவும் சிலதெல்லாம் பார்க்கறது கேட்கறதெல்லாம் முடியுது. பட் இருந்தாலும் அது இந்த நம்ம பாடியினுடைய உதவி இல்லாதபடி செய்யும் பொழுது அது அதுக்குள்ள குவாலிட்டி கிடைக்காது. இப்போ ஒரு இனிப்பை சுவைக்கிறாங்கன்னா சுவைக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் முடியாது. அதே நேரத்தில் சில இதுகள் பார்க்கறது கேட்கறது இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு முடியும். ஒரு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அப்பதான் சொல்லப்படுது அது. அதனால நீங்க அதை அப்போதான் அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இது ஒரு மெயின் இஷ்யூ இல்லை அது. ஆனால் பொதுவாக அப்படி அதில் வந்து இந்த பாடியினுடைய குவாலிட்டி, பாடியினுடைய உதவியோட செய்கிற குவாலிட்டி கிடைக்காது. மற்றபடி பார்க்கறது கேட்கறது முடியுங்கிற மாதிரி எடுத்து. Next question. சாட்ல கேட்டிருக்கிற கேஷிய அக்யூவேலர் குமார் என்கிறவர் கேட்டிருக்காரு. ஒருவர் தனக்கு தெரிந்து நல்ல காரியங்களை மட்டும் செய்து வருவதாக கூறுகிறார், ஆனால் தனக்கு அதிகமான கஷ்டங்கள் தான் வருகிறது என்று கூறுகிறார். அவரிடம் கெட்ட கர்மாக்கள் அதிகமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வதா, அதிகமான கெட்டது செய்பவர்கள் எல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்வதாக ஆதங்கப்படுபவர்களுக்கு ஐயாவின் பதில்? அதாவது பொதுவாக வந்து கர்மாக்கள்ங்கிறதே ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து ஒரு பாடம் புகட்டுறதுக்காக நமக்கு ஏதோ ஒரு வகையில தான் கொடுக்கப்படுது. அதனால கர்மாக்கள் கர்மாக்கள்னால வரக்கூடியது கூட நமக்கு பனிஷ்மெண்டா வருதுன்னு எடுக்க வேண்டாம். அதனால கர்மாவே வந்து ஏதோ ஒரு வகையில ரெகுலேட் பண்ணி நமக்கு அதை வந்து அடுத்தக்கட்டுக்கு மேல அந்த கர்மாவையும் கடந்து போறதுக்கு ஒரு வழிகாட்டுறதாதான் கர்மாக்கள் நமக்கு கொடுக்கப்படுது. அதனால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் கூட நல்லதுக்காக கொடுக்கப்பட்டதாக எடுத்துக்கிடணும். அப்பதான் ஜெனரல் ரூல் அது எடுத்துக்கிடணும். பிறகு வந்து நம்ம வந்து நம்ம நல்லது பண்ணிட்டோம், நமக்கு கெட்ட கர்மா இதெல்லாம் வருதுன்னு சொல்லும் பொழுது நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் பல பூர்வ கர்மாக்கள் தானே காரணம். பூர்வ கர்மாக்கள் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நமக்கு தெரியாது. அதனால இப்போதைக்கு நம்ம நல்லா பண்ணியிருந்திருப்போம், இருந்தாலும் பூர்வத்தில் பண்ணக்கூடிய இதுகளுடைய மோசமான கர்மாவாலும் மோசமான சூழ்நிலைகள் வரலாம். அதனால நம்ம வந்து ஆனால் எதுவாக இருந்தாலும் கூட நமக்கு வரக்கூடிய கர்மாக்கள் வந்து ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தில் வருதுன்ட்டு எடுத்துக்கோ. ஒரு கஷ்டம் இருந்தாலும் கூட நல்ல நோக்கத்தில் வந்திருக்குன்ட்டு எடுத்துக்கோ.